ஆண்டவர் ஒரு மனிதனை தூக்கத்தில் எழுப்பி கேட்குறார், உனக்கு என்ன வேணும்பா? தெளிவாக கேட்குறான். நம்மளை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் என்ன கேட்போம்? தூக்கத்தில் தான் உளருவோம். இன்னைக்கு நம்முடைய கேளுங்கள்னா ஆண்டவர் கேளுங்கன்னு சொல்லிட்டாருன்னா பல நேரத்தில் நமக்கு எதை கேட்குறதுன்னு என்ன செய்யலை தெரியல. எதை கேளுங்கள்? ரொம்ப சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? கேட்டுக்கிட்டோம். ஆண்டவரே எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, ஏன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதை கேட்பது தெரியலை, அல்லது நமக்கு தேவையே இல்லாத ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு ஏரோப்ளைன் தரோன்னு எனக்கு கேட்டால் ஆண்டவர் தரமாட்டார். ஏன்? கொடுத்தாருன்னா எங்கே நிப்பாட்டார்? அப்படியே கொடுத்துட்டாலும் எப்படி பெட்ரோல் ஊற்ற? இன்னைக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதே பெரிய சாதனையாக இருக்கும். ஏரோப்ளைனுக்கு எப்படி பெட்ரோல் ஊற்றுறது? அப்போ எது தேவை? யோவான் 16:24 வாசிக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். கேளுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று. ஆஸ்க் அண்ட் யூ வில் ரிசீவ். லூக்கா 11:9 படித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ். இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் இது வரைக்கும் கேட்கல. ஏன் கேட்கல? அப்படி ஒன்று தேவனே உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி இந்த வில்லியம் கேரிக்கு எவ்வளோ பெரிய பரந்த விசாலமான மனது இருந்துச்சோ, அதுபோல் நம்முடைய மனதும் விரிவாகட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனையும் விரிவாகட்டும். சென்னையில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் டி மோகன் NLIG அப்படிங்கிற பெரிய சர்ச்சை வச்சிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை இப்படியாக சொல்லுகிறார். அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய சபையாக வளர்ந்தீங்க? ஆரம்பத்திலே நீங்கள் அப்படி நினச்சிங்களா? நமக்கு இவ்வளோ பெரிய சபையாக வளருவோம், இவ்வளோ ஆத்துமாக்கள் வருவாங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் சொல்கிற சாட்சி பதில் என்ன தெரியுமா? அவர் பைபிள் காலேஜ் முடிக்கும் போது அவர் எதிர்பார்த்ததெல்லாம், ஒரு சபை நடத்த போகிறேன், நிச்சயமாக நான் சிறப்பாக செய்யணும்னு எதிர்பார்க்குறேன், என்னுடைய சபையில் ஒரு 100 ஆத்மா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரான். எத்தனை? ஏன் தெரியுமா 100? அவர் அதுக்கும் பதில் சொல்கிறார், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெந்தேகோஸ்தே சபையிலனா அதில் 20-30 ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க, 50 பேர் இருந்தாலே அது ரொம்ப பெருசு. அப்போ 100 பேருங்கிறது யாரும் எதிர்பார்க்காத பெரிய ஒரு எண்ணிக்கை. அதை இவர் எதிர்பார்த்தார், ஆண்டவரே நான் செய்ய போகிற ஊழியத்தில் 100 ஆத்மா ரட்சிக்கப்படணும், 100 ஆத்மாவை நான் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய லட்சியம்னு அதற்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பாருங்களேன், அவருடைய எதிர்பார்ப்பு இப்போ எவ்வளோவா இருக்குது? 100. அதற்காக ஜெபித்தார், உழைத்தார், ஓடினார், பிரயாசப்பட்டார், சுவிசேஷம் அறிவித்தார், எல்லா வேலையும் செஞ்சார். சில வருடத்தில் 100 ஆத்மாவை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ 100 ஆத்மா வந்தோடனே ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதிலை கொடுத்துட்டார், ஆத்மாக்களை கொடுத்துட்டார், ஊழியம் வளர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் இவருக்கு மற்ற காரியங்களை கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா, வேறு சில இடங்கள்லாம் ஒரே சபையில் 1000 விசுவாசிகள் இருக்கிறாங்களாம். இதை கேட்டவுடனே இவருக்கு, இன்னும் 1000 பேரா? ஒரே சபையிலையா? இவருக்கு ஒரே ஆச்சரியம், அப்படி 1000 பேர் ஒரே சபையில் இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இவர் உடனே இவருடைய சிந்தனை இன்னும் விரிவாகிறது. சிந்தனை விரிவான உடனே ஜெபமும் இன்னும் பெருசாச்சு. ஜெபம் என்னது? ஆண்டவரே இப்பொழுது 1000 ஆத்மாக்களை தார் ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவர் தான் சொல்லார், இதுவரை கேட்கல, கேளுங்கள். எதை கேட்கறது? இவருடைய சிந்தனை இப்போ பெருசாயிருச்சு. 1000 ஆத்மா. உடனே ஆண்டவரே 1000 ஆத்மாவை தாரும். அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார், அதுக்காக பிரயாசப்பட ஆரம்பித்தார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், முயற்சித்தார், உழைத்தார். அதனுடைய விளைவா அடுத்த சில வருடங்களிலே 1000 ஆத்மாக்கள் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதிலை கொடுத்தார், அற்புதம் நடந்தது, ஆத்மாக்கள் வந்து விட்டார்கள். இப்போ தான் அவருக்கு மற்ற செய்தி கேள்விப்படுகிறார். சில வெளிநாடுகளில் உள்ள சில சபைகள்லாம் ஒரே சபையில் 10,000 விசுவாசிகள் இருக்கிறாங்களாம். 10,000மா? இவருக்கு ஒரே ஆச்சரியம், 10,000 பேர் ஒரே சபையிலையா? உடனே இப்பொழுது அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அந்த ஊரில் செஞ்ச ஆண்டவர் இந்த ஊரில் செய்ய மாட்டாரா? உடனே இவருடைய எதிர்பார்ப்பு பெருசாகுது, விசுவாசம் வளர்கிறது, ஜெபமும் பெருசாகுது. உடனே இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சாராம், ஆண்டவரே அங்கெல்லாம் 10,000 ஆத்மா கிடக்குன்னு கேள்விப்படுறேனே, இந்த ஊர்லையும் எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஆத்மா இருக்கிறாங்க, அவர்கள ரட்சிக்கப்படட்டும், இந்த சபையில் 10,000 ஆத்மாக்களை தாரு ஆண்டவரே. ஜெபம் பெரிதாகிறது. ஜெபம் சின்ன சின்ன காரியத்துக்காக ஜோமணி கிடந்த ஜெபம் இப்போ பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தா. 10,000 ஜெபித்தா. 10,000 ஆத்மா வர்றதுங்கிறது அப்படி ஒன்றும் லேசான காரியம் என்னது, அப்படி ஒன்றும் லேசான காரியம் கிடையாது. இப்போ நம்ம சபையும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆமே, 1000 தாண்டியாச்சு. இப்போ அடுத்த ஷார்ட் டேர்ம் கோலா 3000 ஆத்மான்னு எழுதி போட்டிருக்கிறோம். அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நகர்றதே எப்படி கஷ்டமா இருக்குது. ஏன்னா அதில் சில அந்தந்த காலகட்டத்துக்கு ஏதுவான சில தடங்கல்கள், சில புது பிரச்சனைகள். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, டிஃபரெண்ட் லெவல் டிஃபரெண்ட் டெவில். ஏன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட லெவலுக்கு கடந்து போகும்போது அதுக்கேற்ற பிரச்சனையும் அதுக்கேற்ற போராட்டங்களையும் சந்திக்கிறோம். அதில் சந்தித்து ஜெயித்து 10,000 நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அவர் 10,000 தாண்டினவர். அப்புறம் பால்யாங்கிச்சோம் போல கொரியாவில் உள்ள பல சபைகளில் 100,000க்கும் அதிகமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. பாச பால்யாங்கிச்சோ சபையில் 10,00,000 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. 10,00,000 பேர் ஒரே சபையிலையா ஆண்டவரே? நம்ம ஊர்லேயே அவ்வளோ பேர் கிடையாது. ஏன்னா சிவகாசி ஊர்லேயே அவ்வளோ பேர் கிடையாது. ஆனால் அங்கே ஒரே சபையில் 10,00,000 பேர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவர் அடுத்த சிந்தனை விரிவானது, ஜெபமும் பெரிதானது. ஹல்லேலூயா! 1,00,000 ஆத்மாவை தாரு ஆண்டவரேன்னு ஜெபம் ஆரம்பிச்சாராம். அதனுடைய விளைவா இப்போ 30,000 40,000ன்னு தாண்டி போய்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை நீங்கள் ஒன்றும் என் நாமத்தினாலே கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நம்முடைய மனது விரிவாகட்டும், நம்முடைய ஜெபம் பெருசாகட்டும். பலர் ஜெபிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜெபம் எப்படி சொல்லுவாங்க? இந்த சிறிய ஜெபத்தை தாழ்மையுடன் ஏறெடுக்கிறேன். நாமே ஏன் பெரிய ஜெபம் பண்ணக்கூடாதா? சிறிய ஜெபமா தான் பண்ணணுமா? இன்னைக்கு பெரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமே, ஹல்லேலூயா! வேண்டாம் போலைய பாஸ்டர், நீங்களே ஜெபம் பண்ணிக்கோங்க, எங்களுக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். பெரிய காரியத்துக்காக எத்தனை ஜெபம் பண்ண போறீங்க? ஹல்லேலூயா! தேவதூதன், கர்த்தருடைய தூதன் ஒரு மனிதனுக்கு தரிசனம் ஆகிறார். தரிசனமாகி சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தரோடு கூட இருக்கிறார். அடுத்த செகண்ட் அவர் பதில் கேள்வி கேட்கிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது? எங்க வாழ்க்கையில கஷ்டம், அடிமைத்தனம், எதிரி வந்து எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போயிடுறான். நாங்கள் கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? எங்கள் முன்னோர்கள், எங்கள் முற்பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்க? பார்வோனை அழிச்சார், சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தார், வனாந்திரத்துல மன்னாவை கொடுத்தார், அற்புதம் செய்தார், அற்புதம் செய்தார்னு இத்தனை காரியத்தை கேள்விப்பட்டோமே. அந்த காரியங்கள் எங்கே? கர்த்தர் கூட இருந்தா ஏன் நடக்கல? பாருங்களேன், அந்த கேள்வி வந்த உடனே அடுத்த பதில் வருகிறது. ஹல்லேலூயா! அவர் சொல்றாரு, இவ்வளவு நாளும் உங்க ஜனம் கர்த்தரை மறந்துட்டாங்க, இப்போ நீ கர்த்தரை தேடு, நீ சொன்ன எல்லா அற்புதமும் நடக்கும். ஹல்லேலூயா! நம்முடைய மனது விரிவாகட்டும். நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறபடினால அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ பாருங்களேன், கேளுங்கள் அப்படின்னா பெரிய காரியங்களை கேளுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை தூக்கத்தில் எழுப்பி கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்பா? தெளிவாக கேட்குறான். நம்மளை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் என்ன கேட்போம்? தூக்கத்தில் ஏதாவது உளருவோம். தூக்கத்திலையும் ஒரு மனுஷன் தெளிவாக பேசுகிறான்னா எந்த அளவுக்கு உள்ளத்திலே ஆழமாய் அந்த விண்ணப்பம் வேறொன்று இருக்கிறதுன்னு பாருங்க. தூக்கத்தில் எழுப்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு சாலமோன் இடத்துல. அவர் சொல்கிறான், ஆண்டவரே என்னை நீங்கள் ராஜாவாக்கிட்டீங்க, ஆனால் இவ்வளோ ஜனத்தை ஆளுவதற்கு எனக்கு அறிவு அனுபவம் பத்தாது, ஆகவே எனக்கு ஞானம் வேணும். ஹல்லேலூயா! ஞானம் வேணும், தெளிவாக கேட்குறார். இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு என்ன தேவைனா என்ன தேவைங்கிறது தெரிய மாட்டேங்குது. சரியா இதுதான் என்னுடைய தேவை. அவங்களையும் இவங்களையும் பார்த்து நம்ம வேற ஏதாவது நினைச்சுக்கிறோம். என்னுடைய தேவை என்ன, இதுதான் அப்படிங்கிறது பல நேரத்தில் நினைச்ச மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பாருங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. மூத்த 2 பொம்பளை பிள்ளைங்க. கடைசியில் ஜோனத்தான் பையன் டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது இந்த மூத்த 2 பிள்ளைகளும் தலையெல்லாம் சிவி அந்த ஹேர் பேண்ட்லாம் வச்சுட்டு போகிறாங்க. முடி முன்னாடி விழாமல் இருக்கிறக்காக ஹேர் பேண்ட், ஏன்னா ஷார்ட் ஹேராக இருக்கா. இதை பார்த்தோன்னே என் மகனும் கேட்குறான், ஏம்மா எனக்கும் ஹேர் பேண்ட் வச்சு விடுங்க. ஹேர் பேண்ட் தேவையா? ஆம்பளை பையனுக்கு தேவையா? அப்போ அவனுக்கு என்னது தேவைன்னு அவனுக்கு என்ன செய்யலை, தெரியலை. இன்னைக்கு நம்முடைய கேளுங்கள்னா ஆண்டவர் கேளுங்கன்னு சொல்லிட்டாருன்னா பல நேரத்தில் நமக்கு எதை கேட்குறதுன்னு என்ன செய்யலை, தெரியலை. எதை கேளுங்கள், ரொம்ப சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, ஏன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதை கேட்பது தெரியலை, அல்லது நமக்கு தேவையே இல்லாத ஏதோ ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரே எனக்கு ஏரோப்ளைன் தரணும்னு எனக்கு கேட்டால் ஆண்டவர் தரமாட்டார். ஏன்? கொடுத்தாருன்னா எங்கே நிப்பாட்டார்? அப்படியே கொடுத்துட்டாலும் எப்படி பெட்ரோல் ஊற்ற? இன்னைக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதே பெரிய சாதனையாக இருக்குது, ஏரோப்ளைனுக்கு எப்படி பெட்ரோல் ஊற்றுறது? அப்போ எது தேவை நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, கேளுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம அந்த வசனத்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறோம், பெரிய காரியங்களை கேட்டிருக்கிறார்கள் தேவனிடத்தில், பெரிய காரியங்கள். எப்படி இந்த வில்லியம் கேரி சொன்னாரோ, அவரிடத்தில் நான் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன், இது போல பெரிய காரியங்களை கேட்டு அதை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்த சில விசுவாச வீரர்களை வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்பொழுதும் அந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்து அதையே நம்ம பின்பற்ற போகிறோம். ஆமென்.